இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசர், பனானாவை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மில்க் பேன் பார்த்தீங்கன்னா ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30% ஆஃபரில் போட்டிருக்காங்க. இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன சின்ன பிளேட்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிட யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ், அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இது. இந்த ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வித் ஆர்கனைசிங் ஸ்டாண்டோடே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி சர்விங் டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வச்சும் இருக்குது, ஹேண்டில் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்களுடைய ஆஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசர்ஸ், தட்கா பேன், ஃப்ரையிங் பேன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பியிலேருந்து 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து 195 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைன் போட்ட டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது, இது மாதிரி பிளெயின் கண்டெய்னர்ஸும் அவைலபிளாக இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லைனா வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் கூட இந்த ஆஃபரில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 119 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இந்த சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித்து ஹேண்டிலும் இருக்குது, இதே போல் வித்தவுட் ஹேண்டிலும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து 300 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே வந்து நாபும் அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஆர்கனைசர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே ஸ்டோர் பண்ணி அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை வெளியே வந்து இந்த பூஜைக்கெல்லாம் சில பேர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 800 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் பேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்கா பேன், இதெல்லாம் நிறையா ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தட்கா பேன் நம்ம எடுத்தாவே வந்து சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸஸ் வரைக்குமே நிறையா கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. இதுலேயே வித் காப்பர் பாட்டம், வித்தவுட் காப்பர் பாட்டம், இது மாதிரியும் நிறையா வச்சுருக்காங்க. இந்த தட்கா பேன் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம கரண்டி ஆம்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தட்கா பேன் பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் குழியாகவும் இருக்குது. ஸோ நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு தெரிக்காமல் கீழே சிந்தாமல் நல்லா யூஸ் ஆகும். இந்த கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைசலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம புளியை கரைச்சி அந்த கொட்டை அந்த டஸ்டெல்லாம் வந்து இதிலே ஸ்ட்ரெயின் ஆகிக்கும், கீழே வந்து அந்த புளி தண்ணி மட்டும் வடிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைசஸ் சின்ன சைசஸ்லேருந்தே இருக்குது. இதை ஹேங் பண்ணியிருக்கிற இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 200, 195 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த தட்கா பேன் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸில் கொடுத்துருக்காங்க. பேஸ் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போத் 2-in-1 பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் அனடைஸ்டுடைய லுக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்ஸ்டிக் லுக்லேயே இருக்கும். ஸோ நம்ம இதை வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நான்ஸ்டிக் ஃபீல் தான் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நான்ஸ்டிக் கூட உறிஞ்சு வரும் அந்த டெஃப்லான் கோட்டிங், இது வந்து உறிஞ்சும் வராது. இதுலேயும் சைஸஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 rupees அந்த ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஃப்ரைங் பேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு நியூ அரைவல். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, வித் லிட்டோடையே கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 above வருது. ஹார்ட் அனடைஸ்லேயே இது வந்து ஒரு ஃப்ளாட்டான மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கிடையாது. இது நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஒரு தட்கா பேன் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சோப் ஆர்கனைசர்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட்லையும் வச்சுக்கலாம். இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனாலும் நிறையா டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து டூத் பேஸ்ட் ப்ரஷ் ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரோலிங் பின் அண்ட் போர்டு வைக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இது வால் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம், ஈவன் ஃப்ரையிங் பேன் அதோடைய லிட்டை கூட நம்ம வச்சுக்கலாம். டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ வெயிட்டான சப்பாத்திக்கல்ல கூட அது தாங்குற மாதிரி. இது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். நம்ம அங்கங்கே போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 295, 395 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், 22, 24 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதிலெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து பெரிய பெரிய சைஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் மேட் ஃபினிஷ் லுக்கில் கூட இந்த மாதிரி பவுல்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடு சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லைனா பாயாசம் இல்லைன்னா தயிர் மோர் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு டசன் கணக்காக கூட ஒரே டிசைனில் நம்ம எடுக்கலாம், அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கனாலும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே ஒரு பிளேட்டில் வந்து மேலே ஒரு தட்டும் 6 ஸ்டிக்ஸும் வச்சுருக்காங்க. அந்த தட்டில் பார்த்திங்கன்னா கட்லரிஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம், ஸ்பூன்ஸ், நைஃப் அந்த மாதிரி. சுற்றி உள்ளதில் வந்து நம்ம டம்ளர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே அப்படியே இந்த ஒரே செட்டோடு நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 above அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசர். பனானாவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் இது. நம்ம பனானாவை வந்து கீழே வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த நிலத்தில் படுற இடம் வந்து கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆகும். இந்த ஹூக்கில் மாட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 195 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நம்ம வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கீழே கவுண்டர் டாப் மேலேயோ இல்லை ஷெல்ஃப்லேயோ நம்ம வச்சுக்கலாம். நம்ம சைட் டிஷ் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பிளேட்ஸ் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிளேட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இது. அதுக்கடுத்து இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டம்ளர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஜூஸ் டம்ளர்ஸ், பெரிய பெரிய ஜூஸ் டம்ளர்ஸும் நம்ம வச்சுக்கலாம், சின்ன சின்ன டம்ளர்ஸும் வச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன டம்ளர்ஸ்லாம் டீ டம்ளர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு மேலேயே நம்ம இன்னொரு டம்ளர் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் போது இது 6 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறையா டம்ளர்ஸ் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 195, 295 அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சஸில் ஸ்டாண்ட் நிறையா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி காப்பர் பேஸ்டு பவுல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வெளியே கம்ப்ளீட்டாக காப்பர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்விங்க்கும் குக்கிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங் பர்பஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சைஸஸ் பெருசாக பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸும் மாறும். இது பார்த்திங்கன்னா வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது லுக் வைஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 350, 450 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த மாடல் பாருங்கள், இதுவும் வித்து லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதுவும் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 120 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கலர் கோட் பண்ணன மாதிரியும் வச்சுருக்காங்க. 120, 140, 180 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இது மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் 89 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது போல் பிளேட்ஸ் பார்த்திங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 89 ருபீஸ் வருது. அதுக்கடுத்து வந்து பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வினோத் பிராண்ட், அரிஸ்டோ அந்த மாதிரி நிறையா பாப்புலர் பிராண்ட்ஸில் கூட நம்ம இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. வினோத் பிராண்டில் சாண்ட்விச் பாட்டம் உடையது எல்லாமே. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஹேண்டில் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தடுத்த சைஸஸ் நல்லா பெரிய சைஸஸ் வரைக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம போத் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தடுத்த பிராண்டும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரிஸ்டோ அப்படிங்கிற பிராண்டில் இதுவும் சாண்ட்விச் பாட்டம், ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாலும் 350 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் அடுத்தடுத்த பெரிய சைஸஸுமே கூட பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பால் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்தே நமக்கு இங்கே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. ஈவன் பர்க்னர் பிராண்டில் கூட இந்த பால் பாத்திரம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் இந்த ஹேண்டில், அந்த லுக் வைஸ் பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பை பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நான் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.